கொரோனாவின் சில நல்ல பக்கங்களை புரட்டி பார்க்கலாம். அதாவது வந்து நிறைய பேர் வந்து வீட்டில் உட்காந்துட்டு அங்க பாருங்க இமயமலை வந்து ரொம்ப கிளியரா தெரியுது. சிலர் வந்து அவங்க ஊர்லயே இருந்துக்கிட்டு அங்க பாருங்க ஹிமாலயாஸ் வந்து எவ்வளோ அழகா இருக்கு, ரொம்ப கிளியரா இருக்கு, பல வருஷத்துக்கு அப்புறம் நாங்க இப்ப பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லி சில புகைப்படங்களை வந்து பதிவேற்றம் செய்திருந்தார்கள். அது வந்து நிஜமாவே உண்மைதாங்க. அப்புறம் காற்றினால் ஏற்படக்கூடிய மாசு வந்து ரொம்பவே குறைஞ்சிருந்தது. CO2, NO2, PM2.5 இந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து காற்றுல இல்லவே இல்லை, காற்று ரொம்ப சுத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய ஆதாரப்பூர்வமான தகவல்கள் எல்லாம் வெளிவந்தது. எதனால அப்படின்னா இந்த லாக்டவுனால. நெக்ஸ்ட் வந்து வாட்டர் பொல்யூஷன் இல்லைங்க. எக்ஸாம்பிளுக்கு கங்கா ரிவர், யமுனா இதெல்லாம் பாருங்க எவ்வளோ கிளியரா இருக்கு, எந்த பணமுமே செலவழிக்காம இது எல்லாமே இந்த கொரோனாவில் ரொம்பவே கிளியர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆதாரங்கள் வெளியே வந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வைல்ட் அனிமல்ஸ், விலங்குகள் பறவைகள்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைனோசரோட படம் இருந்ததுங்க. அதாவது ரோட்ல வந்து டைனோசர் நடந்து போயிட்டு இருக்கு. எனக்கு என்னடா நிஜமாவே காட்டுக்குள்ள டைனோசர் எல்லாம் இருந்திருக்கும் போல இருக்கு, வெளியில வந்திருக்கும் அப்படின்ற மாதிரியா தோணுச்சு. அதெல்லாம் இல்லைங்க, இது ஒரு ஃபேக் பிக்சரு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நிஜமாவே வந்து பறவைகள் விலங்குகள்லாம் ரொம்பவே சுதந்திரமா இருந்தது. வெளியில வந்து நிறைய பறவைகள் வெளியில வந்தது. இங்க பாத்தீங்கன்னா பக்கத்திலேயே கூட மயிலாம் வந்து வெளியில எல்லாம் வந்ததுங்க. ஸோ வந்து வைல்ட் அனிமல்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஹாப்பியா இருந்தது. எப்பெல்லாம் வந்து சுற்றுப்புற சூழல் வந்து ரொம்ப சுத்தமா இருக்கோ அப்ப நம்மளோட பொருளாதாரம் வந்து மந்த நிலையா தான் இருந்திருக்கு. அது இந்த தடவையும் பொருளாதாரம் மந்தமா தான் இருந்தது. ஸோ நம்ம என்ன நினைச்சோம் அப்படின்னா பொருளாதாரத்தையும் முன்னேற்றி விடலாம், சுற்றுப்புற சூழலையும் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டூவா கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே கனவு கண்டுட்டு இருந்தோம். ஒரு சுத்தமான பூமியில வாழ போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பூமியும் சந்தோஷமா இருந்தது, மக்களாகிய நம்மளும் சந்தோஷமா இருந்தோம். ஆனா அதுக்கெல்லாம் ஒரு பேரிடியா வந்து வந்த விஷயம்தான் வந்து இந்த கொரோனாவை பேஸ் பண்ண ரெண்டு விஷயங்கள். முதல்ல வந்து தமிழ்நாட்டில் நடந்தது, இன்னொன்று வந்து ஆந்திரால நடந்தது. இந்த ரெண்டையும் நம்ம இன்னைக்கு பார்க்கலாங்க. முதல்ல நம்ம தமிழ்நாட்டில் நடந்ததை பார்க்கலாங்க. தமிழ்நாட்டில் வந்து முதல்ல டாஸ்மார்க் ஓபன் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னோன்ன பயங்கரமான கூட்டம் வந்து கூடிருச்சுங்க. அதாவது நம்மளுடைய குடிமகன்கள்னு சொல்றதா இல்லை குடி பிரியர்கள் மது பிரியர்கள் எப்படி சொல்றதுன்னு தெரியல, அதுக்கு ஒரு பெரிய ஆர்குமெண்டே போயிட்டு இருக்கு. ஸோ அதனால நம்ம வந்து அது மது வேணும்னு வாங்க போறவங்கள மக்கள்னே நம்ம சொல்லிடலாம். ஸோ மக்கள் எல்லாரும் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா விடியற் காலையிலேயே வந்து பெரிய கியூல நிக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். பல கிலோமீட்டர் வந்து இந்த கியூ போயிருக்கு அப்படின்னு கூட சொல்றாங்க. இவர்களை பாதுகாக்க வந்து காவலர்கள்லாம் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. இடைவெளி விட்டு நிக்கணும் அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. அதனால இந்த கியூ வந்து பல கிலோமீட்டர் போச்சாம். இதெல்லாம் வந்து நம்ம ஒரு மீம்ஸாவே பார்த்தோம். பல நாட்டு அதிபர்கள்லாம் பார்த்துட்டு ஏதோ நம்ம ஊர்ல வந்து கொரோனாவுக்கு மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்க அதனாலதான் இவ்வளோ பெரிய கியூ இருக்கு, ப்ளீஸ் எங்களுக்கும் அந்த கொரோனா மருந்தை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சேட்டலைட்ல எல்லாம் நாங்க பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லி நிறைய மீம்ஸ் எல்லாம் வந்ததுங்க. ஏன்னா அவ்வளோ கிலோமீட்டர் கியூ இருந்துதான். யாருக்கு வந்து நம்ம கைத்தட்டி அவங்களையெல்லாம் வந்து என்கரேஜ் பண்ணமோ அவங்க வந்து இந்த ஒர்க்கை பார்க்கும்போது நமக்கு ஒரு சிறிய மன வருத்தம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு தாங்க நம்ம சொல்லணும். ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு வந்து அட்மிஷன் வாங்குற மாதிரி வந்து விடிய காலையிலேயே நின்றுட்டாங்களாம். அவ்வளோ கூட்டம் வந்து அலம் மோதிச்சாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம வந்து நியூஸ்ல பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து இதற்கென்று அரசு வந்து சில கட்டுப்பாடுகளை கூட விதிச்சிருந்தது. என்ன அப்படின்னு சொன்னாக்கா ஆதார் கார்டு எடுத்துட்டு வரணும், முகக்கவசம் அணிந்து கொண்டு வர வேண்டும், சில இடத்துல வந்து நீங்க கொடை பிடிச்சிட்டு வரணும் அப்படின்னு சொன்னாங்க. அதை அதர் ஸ்டேட்டை பார்த்து காப்பி பேஸ்ட் பண்ணிட்டோம். அப்புறம் சொன்னாங்க இடைவெளி விட்டு நிக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதாவது டைம் ஸ்லாட் கூட கொடுத்துருந்தாங்க, இந்த டைமுக்கு வந்து இந்த வயதினர் தான் அதை வாங்க போகணும் அப்படின்லாம் வேற சொல்லியிருந்தாங்க. முதியவர்கள்லாம் வந்து கொரோனாவுக்கு வெளியில வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா இதுக்கு பாத்தீங்கன்னா முதியவர்கள் எல்லாருமே வந்து வெளியில போய் வாங்கினாங்க. அது எல்லாமே நம்ம நியூஸ்ல பார்த்தோம். சில பேர் வந்து பேட்டியெல்லாம் கூட எடுத்தாங்க. அப்ப வந்து நம்ம மக்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க, அதாவது அங்க மது வாங்க சென்றவர்களை தான் நான் சொல்றேன், அதாவது நான் இந்த மதுவை வந்து நான் இரண்டாவது கடவுளாவே பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொன்னாரு. இன்னொருத்தர் சொல்றாரு இது வந்து எனக்கு சாப்பாடு கூட தேவையில்லைங்க, எனக்கு மதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. இன்னொருத்தர் என்ன சொல்றாரு, நீங்கெல்லாம் சானிடைசரை வந்து கையில போட்டு தானே கழுவுறீங்க, அதுல ஆல்கஹால் கண்டென்ட் இருக்கும், கொரோனா செத்துருன்னு, ஆனா நாங்க அதை நேரடியாவே குடிக்கிறோம், அதனால வந்து கொரோனா வந்து எங்களை அஃபெக்ட் பண்ணவே பண்ணாது அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அதெல்லாம் வந்து எந்த ஆதாரப்பூர்வமான தகவலும் கிடையாது. அதாவது மது அருந்துவதால் கொரோனா போயிருமா, கொரோனா செத்துரும் அப்படிங்கறதெல்லாம் வந்து கிடையவே கிடையாதுங்க.
அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் சொன்னாங்க நாங்க மதுவுலயே வந்து கஷாயம் எல்லாம் கலந்து குடிச்சிருவோம், சோ எங்களுக்கு எல்லாம் எந்த பாதிப்புமே வராது. குடும்பத்துல இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க, ஏன்னா நிறைய மதுவை வாங்கணும்னு சொல்லிட்டு வீட்டுல இருக்க பணத்தை எல்லாம் எடுத்துட்டு போயிடுறாங்களா, எடுத்துட்டு போயிட்டு நிறைய மது பாட்டில்களை வாங்கி வீட்டுல வச்சிடறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை கூட சொல்றாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொன்னாக்க, ஒரே ஒரு விஷயம் மட்டும் புலப்படுகிறதுங்க. அது எந்த கட்சியாக இருந்தாலும், ஆளும் கட்சியா இருந்தாலும், அடுத்து வந்து ஒரு எதிர்கட்சி ஆளும் கட்சி ஆனாலும் வந்து மதுவை விலக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம நம்பவே கூடாது. ஏன்னா இந்த கொரோனா காலங்களில கூட மதுவை வந்து கட்டுப்படுத்த முடியாமல் டாஸ்மார்க் எல்லாம் ஓபன் பண்ணி வச்சுட்டாங்க. சோ வந்து இந்த நாங்க டாஸ்மார்க் எல்லாம் ஓபனே பண்ண மாட்டோம், இதெல்லாம் வந்து முற்றிலும் அழிந்து விடும், முற்றிலுமாக இருக்காது அப்படின்னு சொல்றதெல்லாம் நம்ம எந்த காலத்திலையும் நம்பவே கூடாது. ஏன்னா கீரைக்கட்டுக்குள்ளையும் கொத்தமல்லி கட்டுக்குள்ளையும் கோயம்பேடுல இருந்து வந்த ஒரு கொரோனா ஏன் மதுவை விற்கும் டாஸ்மார்க்ல இருந்து வராதா அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறிங்க. சோ மது விலக்கு அப்படிங்கிறது வந்து நம்ம ஊர்ல வரவே வராது. கொரோனாவோட எப்படி நம்ம வாழ பழகி கொண்டோமோ அதே போல இந்த டாஸ்மார்க்கோடும் நாம் வாழ பழகி கொள்ள வேண்டும். ஆனா வந்து மதுவாங்க செல்பவர்களுக்கு என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, உங்களை நம்பி உங்களோட ஃபேமிலி இருக்கு, குழந்தை இருக்கு அப்படிங்கிறத வந்து நீங்க மனசுல வச்சுக்கணும். எது பிரச்சனை அப்படின்னு பாக்கணும், பெரிய பிரச்சனை சின்ன பிரச்சனைன்னு நம்ம இப்ப பாக்கணும். பெரிய பிரச்சனையா இருக்கிறது வந்து கொரோனா, சின்ன பிரச்சனையா இருக்கிறது டாஸ்மார்க். சோ பெரிய பிரச்சனையில தான் நம்ம கான்சென்ட்ரேஷன் இருக்கணும். டாஸ்மார்க்க நம்ம எவ்வளவு சொல்லியும் கேட்காம ஓபன் பண்ணிட்டாங்க. சோ ஓபன் பண்ணுனா கூட பரவாயில்லங்க, நீங்க போய் வாங்க போகும்போது கொஞ்சம் சோசியல் டிஸ்டன்சிங்க மெயின்டைன் பண்ணுங்க, சமூக இடைவெளியை கடைபிடியுங்கள். அதுக்கப்புறம் நீங்க வீட்டுக்கு வந்தோடனையும் ரொம்ப ஹைஜீனா இருங்க. எப்படி ஒரு நார்மலா நீங்க வெளியில திங்ஸ் வாங்க போயிட்டு வீட்டுக்கு வரும்போது ஹைஜீனிக்கா இருப்பீங்களோ அதே மாதிரி ஹைஜீனா இருங்க. ஏன்னா அது உங்களுக்காக கிடையாது, உங்களை நம்பி இருக்கும் உங்களது குடும்பங்களுக்காக. அடுத்து வந்து இந்த ஆந்திரால இருக்க விசாகப்பட்டினத்துல ஏற்பட்ட வாயு கசிவை பத்தி பாக்கலாங்க. இதுவும் கொரோனாவை பேஸ் பண்ண ஒரு விஷயம் தான். 50% ஊழியர்களோட இயங்கலாம் அப்படின்னு அரசு வந்து அறிவிப்பு கொடுத்தோன்னா இந்த ஆலையை வந்து ஓபன் பண்ணியிருக்காங்க. இந்த ஆலையோட பேர் வந்து எல்ஜி பிரைமர் இந்தியா லிமிடெட், எல்ஜி கம்பெனி தாங்க. இது ஒரு டாப் 5 கம்பெனியில இருக்க ஒரு பெரிய கம்பெனி. இதோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, பிளாஸ்டிக் மூலப்பொருளை தயாரிக்கிற ஒரு ஆலை இது. இதை ஓபன் பண்ண உடனே என்ன ஆயிருக்குன்னா, இதுல இருந்து ரசாயன வாயு வந்து வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து ஒரு அதிகாலை 2-3 மணிக்குள்ள நடந்திருக்குங்க. இந்த வாயு வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் ரேடியஸுக்கு வந்து வெளியே வந்திருக்கு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 5 கிராம மக்கள் பாதிப்படைஞ்சிருக்காங்க. இப்போ அவங்க வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். அங்கே ரோட்டில் போனவங்க எல்லாமே வந்து மயங்கி விழுந்துட்டாங்களாம். அப்புறம் நிறைய பேருக்கு கண் எரிச்சல், அரிப்பு, வாந்தி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட வந்துதாங்க. நிறைய பேர் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்காங்க, சில பேர் இறந்து போயிருக்காங்க, விலங்குகள்லாம் வந்து இறந்து போயிருக்கு இப்படிங்கிற நியூஸ் எல்லாம் கூட வெளியில வந்தது. ஸோ மிகப்பெரிய பாதிப்பை வந்து இந்த ஆலை ஏற்படுத்திருச்சு. இப்போ நம்ம பயன்படுத்துகிற மாஸ்க், டாக்டர் போடுற ட்ரெஸ் எல்லாமே வந்து பிளாஸ்டிக் பொருட்களால் ஆனது. ஸோ அந்த கம்பெனியை ஓப்பன் பண்ணி தான் ஆகணும். அது அதோட தேவை வந்து நமக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்குங்க. பிளாஸ்டிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க, இந்த 2-3 மாதங்களில் வந்து பிளாஸ்டிக்கோட தேவை வந்து ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு. அதை அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பிளாஸ்டிக்கை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, பட் ஆனால் நம்ம அதிகமாக தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால வந்து நம்ம இன்னொரு பேரழிவை சந்திச்சு தான் ஆகணும். அது ஒரு தனி டாபிக்ங்க. இந்த கம்பெனியை வந்து க்ளோஸ் பண்ணலாமா இல்லை ஓப்பன் பண்ணலாமா எல்லாமே வந்து அரசு அதிகாரிகள் கையில் தான் இருக்குது. இதை வந்து க்ளோஸ் பண்ண மாட்டாங்க, ஏன்னா வந்து இதோட பயன்பாடு வந்து இப்போ ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அட்லீஸ்ட் வந்து அந்த மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட் நல்லா இருக்கா, அந்த ஆலை வந்து கரெக்டாக இயங்கி கொண்டு இருக்கிறதா அப்படிங்கிறத வந்து அதிகாரிகள் தான் பார்க்கணும். அவங்க கையில் தான் இருக்குது. இனிமே வந்து வரும் காலங்களில் இது மாதிரியான விபத்துகளை வந்து தவிர்க்கிறது அவர்களின் கையில தான் இருக்குங்க. எல்லாரும் வந்து இந்த 2020 பார்த்து கேட்குறாங்க, 2020 நாங்கள் வந்து உங்களை எப்படி வரவேற்றோம், கேக் வெட்டி பாட்டு பாடி சந்தோஷமா உங்களை வரவேற்கலையா, ஆனால் நீ எங்களுக்கு கொடுத்தது எல்லாம் எதை, சந்தோஷத்தை கொடுக்கவே இல்லை, துயரங்களை மட்டும்தான் கொடுத்துட்டு இருக்க, அதையும் நாங்க தாண்டிக்கிட்டு தான் இருக்கோம். என்னைக்கு வந்து இந்த மக்களுக்கு நீ ஒரு சந்தோஷத்தை கொடுக்க போற, அந்த நாளை எதிர்பார்த்து நாங்க எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே 2020 நோக்கி கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். நன்றி, வணக்கம்.